வெல்கம் டு நியான்லை சேனல் இன்றைக்கி நம்ம டிஎன்பிசி பொது தமிழ் மரபு கவிதைகள் பிரிவுல வாணிதாசன் அவர்களை பற்றி பார்க்கலாம் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதலில் வாணிதாசனோட சிறப்பு பெயர்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் பாவலர் மணி கவிஞர் ஏறு தமிழ்நாட்டு வர்ஸ்வர்த் இது ரெண்டும் மூணுமே ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான சிறப்பு பெயர் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புதுமை கவிஞர் பாவலர் மன்னன் தமிழ்நாட்டு தாகூர் அப்படின்லாம் இவரை கூப்பிடுவாங்க ஆசிரியர் குறிப்பு பார்க்கலாம் இவருடைய பெயர் வாணிதாசன் இயற்பெயர் அதாவது பெற்றோரிட்ட பெயர் பார்த்தீங்கன்னா எத்திராசுலு என்கிற அரங்கசாமி இது நிறைய டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் பேப்பரில் வந்திருக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா புனை பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரமி ஊர் புதுவையை அடுத்த வில்லியனூர் காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கில் பிறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கில் மறைந்திருக்கார் இவருடைய பெற்றோர் அரங்க திருக்காமு துளசி அம்மாள் மனைவி ஆதி தாய்மொழி தெலுங்கு இவருடைய தாய்மொழி தெலுங்கு ஸோ இவர் என்ன எப்படின்னாக்கா ஒரு நான்கு மொழியில் வல்லவராக இருந்திருக்கார் என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழ் தெலுங்கு ஆங்கிலம் பிரெஞ்சு முதலிய மொழிகளில் வல்லுநராக இருந்திருக்கார் வாணிதாசன் அப்படிங்கிற பெயர் சூட்டியவர் தமிழன் இதழினுடைய ஆசிரியர் இவருடைய சிறப்புகள் பற்றி பார்க்கலாம் இவர் பாரதிதாசன் பரம்பரையில் வந்தவர் இந்த பாரதிதாசன் வர அந்த கவிஞர்கள் எல்லாத்தையும் நம்ம பாரதிதாசன் பரம்பரைன்னு சொல்லுவோம் இல்லையா அதில் வந்தவர் வாணிதாசன் சிலேடை இடக்கரடக்கல் அமைத்து பாடுவதில் வல்லவர் குற்றியலுகரத்தின் ஒலியை உவமையாக கையாண்ட முதல் கவிஞர் குற்றியலுகரத்தோட அந்த ஒலியை உவமையாக கையாண்ட முதல் கவிஞர் வாணிதாசன் இவருடைய முதல் பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதி நாள் இன்றடா பாட்டி செய்து ஆடடா அப்படிங்கிறது தான் இவருடைய முதல் பாடல் கண்ணதாசன் இவரை பற்றி என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாணிதாசனின் பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தால் நோபல் பரிசு கிடைக்கும் அப்படின்னு கண்ணதாசன் சொல்லியிருக்காரு அவருடைய பாடல்கள் அவ்வளவு நல்லா இருக்கான் இதை வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தாக்கா நோபல் பரிசே கிடைக்கும் அப்படின்னு யார் சொல்லியிருக்கா கண்ணதாசன் சொல்லியிருக்காங்க இன்னும் ஒரு சில குறிப்புகள்லாம் பார்க்கலாம் இவருடைய தொடக்க கல்வி அதாவது வாணிதாசன் அவர்களுடைய தொடக்க கல்வி பாரதிதாசனிடம் கற்றார் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால தான் இவருடைய அவருடைய அவரை போலவே இவரும் கவிதைகள் எழுதுவதே ரொம்ப கெட்டிக்காரராக இருந்திருக்காரு அதே மாதிரி பார்த்திங்கன்னா பாரதிதாசன் எப்படி இயற்கை அழகை படம் பிடிச்சு காட்டுவாரோ கவிதைகளில் அதே மாதிரி வாணிதாசன் அவர்களும் இயற்கை அழகை கவிதைகளில் படம் பிடித்து காட்டுவதில் வல்லவர் இவரின் பாடல்களோட மொழிபெயர்ப்பு பார்த்திங்கன்னா உருசியம் ஆங்கிலம் ஆகிய மொழிகளில் நடந்திருக்கு அதாவது இந்த இரண்டு மொழிகளில் இவருடைய பாடல்கள் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டிருக்கு இவர் தமிழ் ஃப்ரெஞ்சு கையகர முதலியை வெளியிட்டவர் தமிழ் ஃப்ரெஞ்சு கையகர முதலியை வெளியிட்டவர் வாணிதாசன் இது ரொம்ப ஒரு முக்கியமான இவரின் பாடல்கள் இடம் பெற்றுள்ள இடங்கள் இவருடைய பாடல்கள் எங்கெங்கெல்லாம் வெளிவந்திருக்கு அப்படின்னு பார்த்தாக்கா சாகித்ய அகாடமி அமைப்பு வெளியிட்ட தமிழ் கவிதை களஞ்சியம் அப்படிங்கிற நூலில் இவருடைய பாடல்கள் வந்திருக்கு அதே மாதிரி புது தமிழ் கவி மலர்கள் அப்படிங்கிற நூலில் இவருடைய கவிதைகள் வந்திருக்கு இது எந்த மாதிரியான ஒரு நூல் யார் வெளியிட்ட நூல் பார்த்தீங்கன்னா தென்மொழிகள் புத்தக வெளியீட்டு கழகம் வெளியிட்ட நூல்தான் இது இதில் வாணிதாசன் அவர்களுடைய பாடல்கள் வந்திருக்கு பற்பல தொகுப்பு நூல்களிலேயும் இவருடைய பாடல்கள் இடம்பெற்றிருக்கின்றன இவர் வாங்கிய பரிசுகள் அப்படின்னு பார்க்கும்போது தமிழக அரசின் பாவேந்தர் பரிசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்பதில் வாங்கியிருக்காரு செவாலியர் விருது பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் கொடுத்துருக்கார் இவர் எழுதிய தொடர்கதைகள் அப்படின்னு பார்க்கும்போது வாழ்க்கை பட்டிக்காட்டு பெண் கட்டுரைகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் கவிதையில் வினாவும் விடையும் அப்படிங்கிற கட்டுரை எழுதியிருக்காரு கருங்காலம் அப்படிங்கிற கட்டுரையும் இவர் எழுதிய கட்டுரையே காப்பியங்கள் வாணிதாசன் எழுதிய காப்பியங்கள் தொடுவானம் இதில் வந்து ஒரு ஐம்பத்தோரு இசைப்பாடல்கள் ஒன்று இசைப்பாடல் தொகுப்பு இது ஓகேங்களா தொடுவானம்ங்கிறது இசைப்பாடல்களின் தொகுப்பு இதில் ஓரு இசைப்பாடல்கள் இருக்கின்றன நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா தமிழச்சி கொடி முல்லை இதெல்லாம் முக்கியமான காப்பியங்கள் இவர் இயற்றிய நூல்கள் முக்கியமான நூல்கள் இன்னும் நிறைய இருக்குது ஆனால் முக்கியமான நூல்கள் மட்டும் நம்ம பார்க்கலாம் தமிழச்சி எழிலோவியம் தீர்த்த யாத்திரை பொங்கல் பரிசு இரவு வரவில்லை வாணிதாசன் கவிதைகள் குழந்தை இலக்கியம் அதே மாதிரி இன்ப இலக்கியம் இனிக்கும் பாட்டு பாட்டு பிறக்குமடா சிரிக்கும் நுணா காதல் எங்கே பெரிய இடத்து செய்தி விதவைக்கொரு செய்தி இதெல்லாம் இவர் இயற்றிய முக்கியமான நூல்கள் மயிலை சிவமுத்து அவர்கள் இவருக்கு என்ன சொல்லி இவரை பற்றி என்னென்ன சொல்லியிருக்கார் பார்க்கலாம் தமிழ்நாட்டு தாகூர் சொல்லியிருக்காங்க நம்ம ஏற்கனவே அவருடைய சிறப்பு பெயரில் பார்த்தோம் தமிழ்நாட்டு தாகூருங்கிறது வாணிதாசன் அவர்களுடைய சிறப்பு பெயர் அப்படின்னு பார்த்தோம் அதை கொடுத்தவர் யாருன்னா மயிலை சிவமுத்து ஓகேங்களா தமிழ்நாட்டிற்கு பாரதிதாசனாரும் வாணிதாசரும் இரு கண்மணிகள் அப்படின்னு யார் சொல்லியிருக்கா மயிலை சிவமுத்து சொல்லியிருக்காரு தமிழ்நாட்டிற்கு யார் யார் ரெண்டு கண்மணிங்கிறாரு பாரதிதாசரும் வாணிதாசரும் இரண்டு கண்மணிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வாணிதாசனின் பாடல்கள் ரவீந்திரநாத் தாகூர் பாடல்களுக்கு நிகரானது அப்படின்னு சொல்லியிருக்காரு ரவீந்திரநாத் தாகூர் எவ்வளோ பெரிய கவிஞர்னு எல்லாருக்கும் தெரியும் அவருடைய பாடல்களுக்கு நிகரான பாடல்கள் வாணிதாசனின் பாடல்கள் அப்படின்னு சொல்லிட்டு மயிலை சிவமுத்து சொல்லியிருக்காரு அதனால தான் இவர் என்ன பண்ணியிருக்காரு தமிழ்நாட்டு தாகூர் அப்படின்னு வாணிதாசனுக்கு பெயர் சுட்டியிருக்கார் வாணிதாசன் அவர்களுடைய பாடல்களில் ஒரு சில மேற்கோள்கள் பார்க்கலாம் பாரதிதாசன் பெயரை உரைத்திட பாட்டு பிறக்குமடா அப்படின்னு சொல்லியிருக்கார் இன்னொரு கவிதையில் பார்த்தீங்க அப்படின்னா இடுவெயில் போல் உழைக்கும் சேரிவாழ் ஏழை மக்கள் கொடுவெயில் குளிர்மழைக்கு குந்திட குடிசை உண்டோ அப்படின்னு கேட்டிருக்காரு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சேரிவாழ் ஏழை மக்கள் என்ன செய்வாங்க வெயில் எப்படி அப்படியே சுடுமோ அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு ஒரு கொடுமையான வெயிலுக்கோ இல்லை குளிரான அந்த மழைக்கோ அவங்க உட்கார்றதுக்கு ஒரு குடிசை கூட கிடையாது அப்படிங்கிறத இவர் தெளிவாக சொல்லியிருக்காரு இந்த மாதிரியான அழகான கவிதைகள் எல்லாம் வாணிதாசன் கவிதைகள் இடம்பெற்றிருக்கு ஓகேங்களா மரபு கவிதைகளில் நாம் முடியரசன் பற்றி பார்த்துட்டோம் அடுத்து இன்னைக்கு வாணிதாசன் பற்றி பார்த்துட்டோம் இல்லையா நெக்ஸ்ட் சுரதா பற்றி பார்க்கலாம் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு சுரதாவுடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்